படிச்சிடலாமா? எங்க இருக்கு? இருக்கா? ஆ இருக்கு. ஒன்று ரெண்டு படிச்சிக்கலாமா? இந்த இங்கே ஒன்று இருக்கு. ஆ இது ஒன்று போதும். இங்கே ஒன்று இருக்கு. ஆ ஓகே, ரெண்டு போதும். ஆ ஓகே, வா போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி வந்து நம்ம ஊற வச்சிடலாம். தண்ணி எடுத்து ஊற போட்டுடலாம். ஊற வச்சாச்சு, தண்ணி ஊத்தி அது ஊறட்டும். ரொம்ப நேரத்துக்கு ஊறினாதான் நல்லா இருக்கும். சரி, தோரமா வச்சிடலாமா? அது எடுத்து வச்சிடலாம். குட்டி அமிக்கால் பாத்தீங்களா? ஓகே, இப்போ நாங்க என்ன அடுத்து என்ன பண்ண போறோம்னா, பத்த வைக்கலாம். தீப்பெட்டி எடுப்பா. எஸ் பாப்பா, எங்க போனாலும் தெரியல. ஓகே, பத்த வைக்கலாமா? பத்த வச்சிடலாம். ஓகே, அடுப்பு பற்ற வைக்கிறோம். பார்த்தீங்களா, எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் இது வைக்கலாம். ஓகே, 2 hours later. இப்போ அடுப்பு எரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சிடலாம். அரிசி நம்ம ஊற வச்சு முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோம்? சாப்பாடுக்கு தண்ணி காய வைக்கலாம். ஓகே, வச்சு. பெரிய குண்டாலாம் இல்லைம்மா, இப்போ வச்சாச்சு. இப்போ என்ன, தண்ணி ஊற்றலாம். காரத்துக்கு தண்ணி ஊற்றி காய வச்சிடலாம். ஓகே, உலகம் நல்லா காயட்டும். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணி முடிக்க போகிறோன்னா, அது இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது இந்த காய்கறிலாம் இப்போ கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? இப்போ அதை கட் பண்ணலாம், எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கலாம். எடுங்க, கட் பண்ணலாம். யசுவா குட்டி வந்து கோச்சிட்டு போய் படுத்துட்டாரு. நான் போய் காட்டுறேன் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாத்தையும் நான் உரிச்சிட்டு காட்டுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் காய இது பண்ணிட்டு இருக்கட்டும். என்னாச்சு? சரி சரி சரி, ஏன் என்னாச்சு? சாரி, திட்டமாட்டேன். இது ஒருத்த கோச்சு வந்து படுத்துட்டான். சரி, வாட்டு. ஏன் வரமாட்டேன்? சரிமா, திட்டமாட்டேன். வா, சாரி அடி பட்டு வாடிமா. வாடி நீ இல்லாமல் அவன் போரடிக்கு வாடி. நீ வாடி எங்காவது காணாம போயிட்டா. மறைஞ்சு மறைஞ்சு போயிரு. ஐயோ, மறைஞ்சுக்கிட்டான். சரி வா, சாரி சாரி, இங்கே போய் மாமா. சாரி, என்னடா எங்கே போனாலும் காணா. ஐயோ ஐயோ, முஞ்சே காணாம போயிடுச்சு. சரி, பேர் வந்துருச்சு. சரி, வந்துருச்சு. சரி, நான் போறேன். ரெடியா? பாய், வராத. உன் கூட ரெண்டு பேர் பேச்சுக்கா வரமாட்டேன். வெங்காயம் பூண்டு குளிச்சிருக்கோம். இன்னும் வந்து தக்காளி இருக்கு, அதுக்கப்புறம் வெட்டணும். இங்க பாத்தீங்கன்னா குட்டி பையன் வந்துட்டா. வந்துட்டியா? கோவம் போயிடுச்சா? சார் சார், சிரிக்கிறீங்க சார், சிரிக்கிறீங்க சார், சிரிக்கிறீங்க. எதுக்கு சார் போனீங்க? அப்போ எதுக்கு சார் போனீங்க சொல்லுங்க. சார் சார் சொல்லுங்க, எதுக்கு சார் போனீங்க சொல்லுங்க. சார் சார், இங்கே பாருங்க சார், மண்டே மேலே தூக்குங்க சார். ஏ பம்யமாக உட்காந்துருப்பார் இவர். சரி, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். சரி, நாங்கள் அரிசி போட போகிறோம். பார்த்தீங்களா, அவ்வளோ கொதிக்குது. இப்போ அரிசி எடுத்து போடலாம். பாப்பா அரிசி எடுத்துக்கொடு. ஆ, கரண்டி எடுத்துக்கோ. ஆ, உனக்கு அங்கே சுடுது இல்லை, இங்கே உலக கொதிக்குது இல்லை, சுடுங்கல. நோ நோ, இல்லை உலக கொதிக்கும் போது சுட்டுருண்டா. ஆமாம், இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை இப்போ வந்து அரிசி போட்டலாம். ஆ, அரிசி போட. சரி, நீ வாஸ்பூன் போடு, நீ வாஸ்பூன் போடு, நீ ஸ்பூன் போடு. ஸ்பூன் போடு. அக்கா போட்டு முடிச்சிருக்கிறேன். ஓகே, போதும். இப்போ என்ன பண்ண போறோம்? ஐயோ, சீக்கிரம் பார்த்து. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டுனா, அப்படியே இருக்கட்டும், அது வாட்டுக்கு வேகட்டும். அடுத்து வந்து எங்களை வேணும் வெங்காயம் பூண்டு உரிச்சு பையன். அடுத்து தக்காளி வந்து விஞ்சாடி இருக்கு, அதெல்லாம் உரிச்சுட்டு காட்டும். ஓகே, வயசுவா காட்டலாமா? ஓகே, மூடி லாக்கிக்க வேண்டாம், அது வேகட்டும், பொங்கி பொங்கி ஊற்றும். சரி ஓகே, சாரி டி தங்கம். சரி ஓகே, உலக காஞ்சிட்டு இருக்கு. காயற டைமில் வந்து நம்ம புளி இருக்கு, புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தண்ணி எடுத்து இப்போ தண்ணி ஊற்றலாம். சரி, ஊற்றலாமா? ஏச்சா ஊற்றலாமா? வாய் தர சொல்லு. ஆமாம் சொல்லு. சரி, ஊத்து. ஏச்சா குட்டி ஊற்றுறா. இங்கே ஊற்றுங்க ஏச்சா. அங்கல்ல 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 புளி இருக்குல்ல, புளியில. ஆ, போது போது. ஐயோ, நான் ஊற்ற வச்சோன்னா. ஓகே, அதில் உடனே நல்லா ஊறட்டும். அதுக்கு முன்னாடி அரிசி வெந்திரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் பிரிஞ்சு வாழையும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்பயே கட் பண்ணி வச்சா வந்து கருப்பாக போயிடும். ஓகே ஷா, வேகட்டுமா? நான் சாப்பாடு ஃபுல்லாகவே வந்துருச்சு, பிறக்கிறலாம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுதா சாப்பாடு எவ்வளோ தூரம் வந்துருக்கீங்களா? நல்லா வந்துருச்சு, தண்ணியெலாம் நின்று நல்லா உறிஞ்சு பையன். நல்லா கிண்டி விட்டு பார்க்கலாம். ஓகே, நல்லா வந்துருச்சு. ஒரு 5 minutes அதிலே இருக்கட்டும், அப்புறம் இறக்கிடலாம். ஓகே, சாப்பாடு இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதெல்லாம் எடுத்து அந்த பவுலில் மாட்டிக்கலாம். ஓகே. ஆ, அப்படியே எடுத்து எடுத்து வடிகட்டி வடிகட்டி நிறைய எடு, வடிகட்டி இருக்கிறேன் அப்படியே. ஆ, இல்லை. ஆ, எனக்கு தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கலாம்.
ஓகே ஓகே எல்லாத்தையும் காட்டுறோம் நீங்க சார் உட்காந்து சார் உட்காந்து என்ன பண்ண போறீங்க இங்க வந்து சொல்லுங்க சார் போக வர ஆய்க்குள்ள போகுது சார் எது சார் உட்காந்துருக்கீங்க போடா ஆயே பேச மாட்டோம் ஆ ஓகே இதை மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சுருங்க மூடி வச்சிரு பாப்பா ஓகே இதை அப்படியே நாங்கள் இறக்கி கீழே வச்சிருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்து வந்து குழம்புக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் இப்போ இதை நம்ம கீழே இறக்கிடலாமா இறக்கி வச்சுட்டோம் இதை அப்படியே ரொம்ப நேரத்துக்கு இருக்கட்டும் அப்படி தான் அந்த வெட்னஸ்லாம் போய் சாப்பாடு நல்லா பொழ பொழு பொழு பொழுன்னு இருக்கும் A few inches later ஏன்னா காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நான் பூண்டை மட்டும் அம்மியில் வச்சு எடுத்துக்கலாம் ஓகே எடுக்கலாமா அம்மியை நல்லா கழுவி தான் வச்சுருக்கோம் வச்சு பூண்டை வச்சு அதில் வச்சு இடித்து எடுத்துக்கலாம் அப்போ கொஞ்சம் டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும் போதும் அதான் இடிங்க 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 இதில் பறக்குது இது என்ன இப்படி பறக்குது ஏ அம்மிக்கல்னா இது என்னமோ பண்ணிட்டு இருக்கியே செக்கு மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்படி இப்படி வச்சு அரை அப்படிதான் அரைக்கணும் அரைச்சி முடி சீக்கிரம் ஓகே அரைச்சிட்டு காட்டுறோம் நாங்கள் அரைச்சிட்டு காட்டுறோம் A few moments later இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்கா பாப்பா அரைச்சி முடிச்சிட்டா இப்போ எடுத்து அந்த பவுலில் மாற்றிக்கலாம் குட்டி பவுலில் மாற்ற போகிறோம் மாற்றியாச்சு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டேஜ் அடுப்பு பற்ற வைக்கலாம் ஓகேவா அடுப்பு பற்ற வச்சு கத்திரிக்காயை வச்சு எண்ணெயில் வறுத்து எடுத்து வந்து பற்ற வச்சாச்சு அந்த பெரிய குண்டை எடுத்து வைப்பா பெரிய குண்டை எடுத்து வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எண்ணெய் ஊற்றப்போம் எண்ணெய் எங்கே இருக்குண்ணா எங்கே இருக்குது இப்போ எடுத்து ஊற்றலாம் ஓகே நல்லா எரியட்டும் சீக்கிரம் ஊற்று ஊற்றிடு ஃபுல்லாக ஊற்றிடு கண்டதாக எரியத்தான் செய்யும் என்ன வச்சு ஊற்று அப்படியே ஊற்றிடு நீ கண்ணை முடிச்சுட்டு ஊற்றிடா பிகாஸ் ஆஃப் இந்த கத்திரிக்காய் நம்ம வறுக்கணும் வறுக்கிற அளவுக்கு என்ன இருக்கணும்ல ஓகே கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு வறுத்துக்கலாம் என்ன வந்து சூடாயிருச்சு கத்திரிக்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் போடேன் ஆ பையப்படுறா பாப்பா சட்டக் சட்டக் ஏய் இப்போ நெருப்புலாம் வருது ஆ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வரு 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 ஓகே ஸ்பூன் எடுத்துக்க பெரிய ஸ்பூன் எடுத்துக்க அதான் கரெக்டாக இருக்கும் சீக்கிரமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் வருங்க 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 ஆமாம் ஆ கிண்டன் கட்டி ஒரே சைடு இதாயிரும் பார்த்தீங்கன்னா திருப்பி நல்லா பிகாஸ் ஆஃப் எண்ணெய் கத்திரிக்காயில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது வேறாங்க டீ சேப் கொஞ்சம் பார்த்தீங்களா புஷ்வான மாதிரி தெரிக்குது எண்ணெய் ம் இடுக்கி எடுத்து மேலே பிடிச்சிக்கலாம் இறுக்கி எடுத்து நாங்கள் மேலே பிடிச்சிக்கோம் பிடிச்சிக்கோ நல்லா வழங்கிட்டு கேட்டு வழங்கட்டும் நல்லா வழங்கட்டும் வழங்கட்டும் ஒரு மாதிரி அப்படியே அந்த நம்ம கத்திரிக்காய் வந்து அந்த வயலட் கலர்ல ஒரு மாதிரி காட்டல வயலட் கலர்ல ஆயிரும் இதோ இந்த இங்க பாருங்க இந்த நீர் ஆயிருச்சு அது கறி போணும் கறிகள அந்த மாதிரி தான் ஆகும் அப்படியா சரி ஆகட்டும் கறுகாதது எஷா பத்தி எங்க போச்சுனே தெரியல காணோம் சரி ஓகே இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இங்க இங்க பாருங்க நல்லா தெரியுதா தெரியுதா இப்போ எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் ம் அந்த பவுலில் மாற்றிக்கலாம் எடுத்துக்கோ அப்படி எடுத்துக்கோ ஆ எங்கே எங்கே பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு ஆ ம் எல்லாமே மாற்றியாச்சு இப்போ மறுபடியும் அதே எண்ணெயில் வந்து நம்ம தாளிப்பெல்லாம் பண்ணலாம் ஓகே எச்சு குட்டிங்க வாங்க என்ன பண்ணுறீங்க எங்கே போனீங்க உங்களே தான் காணும் ரொம்ப நேரமா அவர் குளிச்சிட்டே வந்துட்டார் குளிச்சிட்டியா யார் குளிச்சுட்டா யார் குளிச்சுட்டா அம்மாச்சியா பதிலே சொல்ல மாட்டான் நாங்கள் தாளிப்பெல்லாம் பண்ண போகிறோம் என்ன காஞ்சிருச்சு என்ன காஞ்சிருச்சா காஞ்சிருச்சு ஸ்பூன் கரண்டி குட்டி கரண்டி எடுத்து இருங்க என்ன காஞ்சிருச்சான்னு முதல்ல பார்த்துக்கலாம் காஞ்சிருச்சா காஞ்சிருச்சுன்னு நினைக்கிது காஞ்சிருச்சு ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கடுகு எடுத்துக்கலாம் கடுகு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போடலாம் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் ஒரு ஸ்பூன் போட்டலாம் பார்த்தீங்களா நல்லா கடுகு பொரியுது பொரியட்டும் அடுத்தது இது போடு வெந்தயம் போடு ஒரு ஸ்பூன் அப்படியே கொட்டுங்க எல்லாத்தையும் கொட்டுங்க வீட்டில் செருப்படி விடுவோம் சீக்கிரமாக இது போடு மிளகா போடு மிளகா போடு மிளகா போடுங்க மிளகா போடுங்க பார்த்தீங்கன்னா நான் கையில் எடுத்துட்டேன் பிகாஸ் ஆஃப் எல்லாம் கறி போயிருந்தால மிளகாய் அப்படியே போட்டு கிளி போடுங்க சீக்கிரமாக கிளிங்க ஆ நாங்களும் செஃப் இப்போ இல்லை இப்படி இப்படி பண்ணாலும் எதாவது இதாகும் பார்த்தீங்களா இருங்க 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 கருவேப்பிலை நம்ம போட மட்டும் கருவேப்பில் போடுங்க இப்போ வந்து வெங்காயத்தை கொட்டுங்க சீக்கிரம் சீக்கிரம் வெங்காயம் போடுங்க கருகுதுங்க நீங்கள் என்னமோ ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக கருக வேறு விட்டுட்டா பாப்பா சீக்கிரம் வெங்காயத்தை கீழே போடுங்க இதே போடுங்க போடுங்க
அப்பா நல்லா தாளிக்கிற ஸ்மெல் வருதுப்பா. ஐயோ கையில தெரிச்சிருச்சுப்பா. ஆமாப்பா தெரிச்சிருச்சுப்பா. இந்த பூண்டு போடலாம். பூண்டு போட்டுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே நல்லா வருது. ஸ்மெல் வருது. ஆஹா வரமிளகாய் போட்டது கொஞ்சம் கருப்பு மிளகாய் போயிருச்சு. சரி நோ ப்ராப்ளம் அதனால ஒன்றும் இல்லை. எண்ணெயிலேயே வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வந்து பூண்டு போட்டலாம். இடிச்சு வச்ச பூண்டு போட்டாச்சு. கீழே சாச்சிடாதீங்க மேடம். ஹெச்சாமா என்ன பண்ற? சீக்கிரம் வாங்க அடுப்பு எரிக்கலாம். சேர்த்துறான் தக்காளி சேரு. சீக்கிரமாக சேரு. அதங்க நீ சேர்க்கறதுக்குள்ள கறி போயிரு போல. எல்லாத்தையும் சேரு. எல்லாத்தையும் நாங்கள் கீழே வச்சு சேர்த்துக்கிறோம். பிகாஸ் ஆஃப் அடுப்பு ரொம்ப வேகமாக எரிகிறது. ம் எல்லாரும் எரியலேன்னு கவலைப்பட்டேன். நாங்கள் எரியலேன்னு கவலைப்படுறோம். கிண்டு நீ பேசலன்னா நல்லா பத்தி போயிடும் பார்த்தீங்களா. ஒரு செகண்டில் அது தக்காளி வெந்துடுது. ஆமாங்க சார். ஓகே வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்? மசால் பொடி போட போகிறோம். மசால் பொடி போட்டுட்டு எங்கள் மசால் பொடி இங்கே இருக்க போகிற ஒன்று தெரியாது நேரத்துக்கு. இதில் என்னென்ன பொடி இருக்குன்னா மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, அப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் வேறு என்ன போட்டேன் அவ்வளோதான். புளி குழம்புக்கு தேவையான அத்தனை தூளும் இதில் அரைக்கிறது. இப்போ கிண்டிடலாம். ஓகே போட்டேன். கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கிண்டிட்டோமா. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணணும்? நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அப்புறம் ஊற்றலாம். இருங்க நான் கிண்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து இதில் நம்ம உப்பு போட்டலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி கட்டக்குறேன். ஓகே உப்பு போட்டாச்சு. கிளறிட்டு கத்திரிக்காய் இருக்கலாம். கத்திரிக்காய் இதிலேயே சேர்த்துடலாம். ஏன்னா ரா ஸ்மெல் வராது. நாலு கத்திரிக்காய் நல்லா கிண்டிடலாம். சரிங்களா தெரியுதா? கிண்டிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். எஸ்வா என்ன பண்ணிட்டு தண்ணி கத்தியை வைக்க கத்தியை வச்சிரு. நல்லா வரும். நல்லா வச்சுக்கலாம். பச்சை நல்லா போகும். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சாம்பாரா புளிக்குழம்பு புளிக்குழம்பு வந்து கொதிக்க வச்சுருக்கோம். கொதிக்க வச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இது பண்ணிக்கலாம். நான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மொதக்குது மிதந்து கொண்டு இருக்கிறது. பாப்பா வந்து இங்கே புளியை பாருங்கள் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கா. போக வந்துருக்கு. வாய்க்கில் போக போயிருச்சு ரெண்டு பேருக்கும். இப்போ அந்த சைடு போக ஆரம்பிச்சு போட்டோம். நல்லா கொதிக்குது. கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி கொதிக்குங்க. நல்லா கொதித்து சுண்டணும். சுண்டினா மட்டும்தான் என்ன கத்திரிக்காய் குழம்பு நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இந்த மாதிரி அடுப்பு எங்கேயாவது பார்த்தது உண்டு ஐயோ ஆனால் சொல்லுங்கள். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு ரெடி புளியை வேலையை முடிச்சிடலாம். கடைசியாக புளி ஊற்றணும். இப்போ இல்லை பார்த்திங்கனா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா. அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். புளியை கரைச்சி ஊற்றிடலாமா? கரைச்சி வச்சிருக்கோம். இப்போ ஊற்றலாம். ஆ புளியை கரைச்சி ஊற்றிருக்கோம். லைட்டாக கிண்டி விடலாம். அப்பா ஓ எனக்கு நல்ல ஸ்மெல் வருது. வாசனை அப்படியே தூக்குது. நாங்கள் அரைச்சி போட முடியல. அரைச்சி போட்டுறது அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் அரைச்சி வைக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் பொடி போட்டிருக்கோம். அதுவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். புளி கரைச்சி ஊற்றினீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகிடும். ஆமாம் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் எடுக்கலாம். நல்லா எண்ணெய் மதந்து வந்துருச்சு மேலே. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ சாப்பாடு இருக்கல சாப்பாடு இதில் கொட்டலாம். ஓகே ஓப்பனா சாப்பாடை பார்த்தீங்களா நல்லா கொட்ட கொட்ட கொட்டையாக இருக்குது. நல்லா நாங்கள் சாப்பாடு பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு வச்சுருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சும்மா இருமா. இங்கே ஒருத்தர் சாப்பாடு பிரிய ஒருத்தர் இருக்கான் பாருங்க. சாப்பாடு எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவான். சாப்பாடு ஏதோ வந்து இந்த இலையில அப்படியே நாங்கள் கொட்ட போகிறோம். அப்படியே கொட்டு. ம் ஓகே அப்படியே எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் இருக்குது. அதை நம்ம நமக்கு நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான் பார்த்தீங்களா. ஓகே இப்போ வந்து இது மேலே குழம்பு ஊற்றணும்னா முடிஞ்சிச்சு. குழம்பு பார்த்தீங்கல்ல செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்குது. என்னடா பண்ண? ஏய் இந்த பாரு அவன் இருக்கிற மீதி சாப்பாட்டெலாம் எடுத்து தின்னுட்டுருக்கான். இந்த நீ கீழே வெளியில் எடுத்து போய் சட்டையில் ஒட்டாமல் பண்ணு. கறி பிடிச்சி கறி பொட்டி ஓகேவா? சரி சாப்பிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளைட்டிங் பண்ணோம். குழம்பு இருக்குல்ல குழம்பு இருக்குது. குழம்பு எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். பாருங்க பார்த்தீங்களா. ஸ்பூன் எடுத்துட்டா? ஸ்பூன் எடுத்து இந்த கத்திரிக்காய்லாம் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸ்பூன் எடுத்து அந்த கத்திரிக்காயெல்லாம் மேலவி. தெரியுதா உங்களுக்கு? ஆ ஏ எல்லாத்தையும் கீழே கொட்டு. ஆ அப்படிதான் அப்படிதான், எடுத்து போட எடுத்து போட. ஓகே, நாலு கத்திரிக்காய் விழுந்துருச்சு பார்த்தீங்களா? தெரியுதா? இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஏன் பிடிக்காது? அவர் வேணாண்டாரு, ஆனால் நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட். இதுங்க எச்சா குடிக்கு வந்து கேட்குறான். எச்சா குடிக்கு ஆ ஆ எப்படி இருக்கு? எம்மியா இருக்கா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு கடுகு வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. டாடா, பை பை.